பெருமாண்டி பக்தி வீரன் தில்லாலங்கடி சீடன் மாதிரி ஒரு 20 படத்துக்கு எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோட முதல் படம், பின்னணி இசை பண்ணது. அது என்னை நம்பி கொடுத்த ப்ரொடியூசர் கம் நடிகர் ஜெயவந்த்க்கு நன்றி. இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த படத்துக்கு பண்ணதுக்கு முதல் முறையாக இசை பண்ணதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது வந்து இன்றைக்கி நம்ம நாடு வந்து நாடு மக்கள் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சுருக்காங்க, எதுக்காகவும் குரல் கொடுக்க முடியல, எது கேட்டாலும் பிரச்சனை ஆகிடுது, இப்படியெல்லாம் இருக்கும்போது இது இல்லாமல் கார்ப்பரேட்டு அப்புறம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற பேரில் இருக்கிற ரவுடிங்க, இதெல்லாம் எதுவும் யாரும் கேட்க முடியல. எட்டி பிடிக்க முடியாத இடத்துல ஆட்சியாளர்கள் இருக்காங்க, உங்களுக்கு புரியும். இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் திரை மூலயமா பேசுறதுக்கு இந்த நேரத்துக்கு சரியான ஒரு படமாக இது இருந்ததுனால இப்போ நானும் போராட்டம் பண்ணுறேன். ரோட்டுக்கு போனோம்னா வீடும் ரோட்டுக்கு வந்துடும், எது பண்ண முடியாது. அப்போது சரி திரை மூலயமா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக இசை மூலயமா அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திருக்கேன். நன்றி, நல்லா வந்துருக்கு படம். ரொம்ப எமோஷனல் தான். இன்னைக்கு இந்த மக்களுக்கு இன்னைக்கான சூழ்நிலைக்கு தேவையான ஒரு படமாக இருக்கு. நன்றி, தியேட்டரில் பார்த்துருக்கும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரோப்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைவாக பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு. அந்த வாய்ப்பு கொடுத்த ஹீரோஸாக இருக்கும், ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோஸாக இருக்கும், டேரக்டர்ஸாக இருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அனைவருக்கும் நன்றி சார். என்னை பற்றி என் டைரக்டர் சார் சொல்லிட்டு இருக்கலாம். ஹீரோக்கா சாருக்கும் ஜெயவந்த் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். என்னை பார்த்த உடனே இதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இல்லை, இதான் என்னுடைய முதல் படம். நான் வந்து ஒரு தன்னார்வ தொண்டினரும் 27 வருஷமா நம்மளுடைய சிறுவர்களையும் குறிப்பாக பெண் குழந்தைகளையும் பெண்களையும் வெளிநாட்டுக்கு கடத்தி சென்று அங்கே வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அவர்களை மீட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸோட ஃபேமிலியோட ரீஇன்டெகிரேட் பண்ணி வரும் ஒரு 27 வருஷமா. அதே போல சாலை ஓர வாழக்கூடிய வயது அதிகமான மூதாட்டியர் அவர்களுக்கு ஷெல்டர் ரன் பண்ணி வரும். குறிப்பாக ஊர்லேருந்து வருவாங்க, இங்கே ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, திரும்பி போக மாட்டாங்க. ஏன் திரும்பி போகலன்னா, இல்லைங்க என் பையனே விவசாயம் பண்ணுறான், அவனுக்கு 3 பெண் குழந்தை இருக்குது, அவனே ஒரு வேலை தான் சாப்பிட்றான், அந்த சாப்பாடை போய் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், நான் இங்கேயே ரோட்லேயே இருந்து அப்படியே இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. 24-25,000 பேர்கிட்ட ஷெல்டர் இருந்தாங்க 2-3 வருஷம் முன்னாடி. சென்னை கார்பரேஷனோட அவர்களுக்கு ஒரு 47 ஷெல்டர், 1800 வயசானவங்க அந்த ஷெல்டரில் சேஃபாக இருக்காங்க. அதே போல் இந்த HIV AIDS பற்றியான விழிப்புணர்வு தொடர்ந்து 24 வருஷமாக பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து ஒரு 700 குழந்தைகளுக்கு எவ்ரி இயர் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். படிப்பதற்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 700 பசங்களுக்கு கடந்த 17 வருஷமாக சப்போர்ட் பண்ணி வரோம். இப்போது என்னுடைய ஒர்க்கை கொஞ்சம் ஈஸியாகணும்னா, கொஞ்சம் பாப்புலராக இருந்தால் ஈஸியாக இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு தம்பி இறைகா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ப்ரீவியஸ் படம் வந்து சிகப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். ரொம்ப திறமையான படம் அது. அந்த படத்துக்காக என்னை மீட் பண்ணி நிறைய விஷயம் கேட்டிருக்காரு. நான் வந்து எக்ஸ்ப்ளோரட்டரி WHO சப்போர்ட்டோட அந்த ரிசர்ச் பண்ணி நிறைய வாய்ப்புகள் அவரை பற்றி அந்த தகவல்லாம் கொடுத்தேன். அப்போ நாங்கள் நண்பர் ஆகிட்டோம். அப்போ நான் கேட்டேன், சார் நான் வந்து இது மாதிரி சினிமாவில் நடிக்கலான்னு இருக்கேன் சார். சார் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க சார், நடிக்கலாமே அப்படின்னு சொன்னார். அது அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி அடுத்த படத்துலையும் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, புக் பண்ணிட்டாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோ ஜெய்வந்த் ரொம்ப புரட்சிகரமாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க, ரொம்ப தரமான படமாக இருக்குது. சரி, இப்போ இருக்கக்கூடிய நிலையில் யாருமே இந்த அளவுக்கு தைரியமாக இந்த ஒரு படத்தை எடுத்துக்க முடியாதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த
சார் அவர்களுக்கும் மற்ற குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த யுரேகா சார், ஜெயவந்தனா, முக்கியமாக ஜான்சன் அண்ணா கீழே உட்காந்துருக்காரு. ஜான்சன் அண்ணா இல்லைன்னா இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது சார். எல்லாருக்கும் முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அப்பா இல்லைனா நான் சினிமாக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் எல்லாருமே சினிமாக்கு போகாத அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவுடைய பேர் சொல்லுங்க. அப்பா பேர் அண்ணாதுரை கண்ணதாசன். தேங்க்யூ. அப்பா தான் சொன்னாங்க நீ வா சினிமாக்கு. ஏன்னா நான் எம்பிஏ முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஆஃபீஸில் வந்து ரொம்ப வற்புறுத்திட்டாங்க. ஸோ அப்பா சொன்னாங்க சரி நான் சொன்னதை செஞ்சுட்டேன், படிச்சுட்டேன், ஒர்க் பண்ணிட்டேன், அப்பா சினிமாவுக்கு வர சொன்னாங்க. ஸோ 2012 ஆரம்பித்தது என் பயணம். இன்னைக்கு நான் இந்த படம் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜான்சன். அதே மாதிரி யுரேகா சார். யுரேகா சார் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நான் இது வரைக்கும் நான் நிறையா ஷூட்டிங்ஸ் பார்த்துருக்கேன், நிறையா அஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு டேரக்டர் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஒரு ஆக்டருக்கும் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து நடிக்க வச்சு, அதே மாதிரி போனோடனே ஃபஸ்ட்டு இந்த சீன்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டு நடித்தோடனே ஃபஸ்ட்டு சொன்னது நீ சூப்பராக நடிச்ச அப்படின்னாரு. இன்னும் பெட்டராக பண்ணலான்னு கூட சொல்லுவார். நீ நல்லா நடிச்ச, நீ பெரியால அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக பேசுவார், பிளெஸிங் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு அவர் பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் சார் சொன்னார் என்னோட எல்லா படத்துலையும் நீ இருப்பமா அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜெயவந்தனா, ஜெயவந்தனா என் எல்லா படத்துலையும் நீனும் இருப்ப, ஏன்னா நல்லா நடிச்சிருக்க, அந்த நடிப்புக்கு நான் கண்டிப்பாக உனக்கு தரேன் அப்படின்னாரு. நிஜமா அதுக்கு மூல ஜான், சாரி ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். இப்போ ஜான்சன் அண்ணா சொல்லணும். ஜான்சன் அண்ணா வந்து ஏன்டா நீ முன்னாடி என்ன வந்து பார்த்துருக்க மாட்டியாரா, எவ்வளோ படம் பண்ணியிருக்கலாம், எதுக்குடா எங்கேயோ வேலையில நான் உனக்கு சான்ஸ் தரேன், கண்டிப்பாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஜான்சன் அண்ணா தான் ஜெயவந்தனாக்கும் யுரேகா சார்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ ஜான்சன் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் உங்களால் தான் எனக்கு கிடச்சிது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் சினிமாக்குள்ள வந்துருக்கவே மாட்டேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். நான் மூணா ரமேஷ் சார். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தை என்ன சொல்கிறேன், வாய்ப்பு கொடுத்து தான் நடிக்க போகிறோம், நல்ல கேரக்டர் கொடுத்து தான் பண்ண போகிறோம். இந்த திரைப்படத்தை தயாரித்த தம்பி ஜெய்வந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கிறார். ஏற்கனவே மத்திய சிலைகள் படம் பண்ணியிருக்கிறாரு. பொதுவாக ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணுறதனுடைய ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், படம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதை கொண்டு மார்க்கெட் கொண்டு போகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றத அது தைரியமாக செஞ்சுருக்கிறாரு. தமிழ் உணர்வாளன், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. யுரேகா சார் பயங்கர முற்போக்கு சிந்தனைவாதி, நிறைய டிஸ்பியூட்டான விஷயங்களை ரொம்ப தைரியமாக வெளியே சொல்லுவார். அதை பல ரூபத்தில் சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் ரெட்டியூட் ஏரியாவை பற்றி தான் சொல்கிறேன். அப்படி ஒரு இது. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு கஷ்டப்பட்டு எடுக்கிற திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய புனிதமான தொழிலை செய்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களையும் கைகூப்பி எல்லா படத்தையும் மூலம் இதையும் வெற்றி பெற செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சார் சிவகுமார் சார் அண்ணனை பற்றி சொன்னார், இது பெருதுளசி பண்ணணும்னு. நிறைய இயக்குநர்களுக்கு அவர் கதை கேட்கறதுக்கு எத்தனை காது வச்சுருப்பாருன்னே தெரியாது, அவ்வளோ பொறுமையாக கதை கேட்பாரு. அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மூச்சை போட்டு உழைப்பார், அது அவருடைய பண்பு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய இயக்குநர்களுக்கு உதவி செய்யணும். மற்றபடி எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். லொக்கேஷன் சப்போர்ட் பண்ண அன்பு தம்பி ஜான்சன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த படம் மட்டும் இல்லை, தமிழில் நடக்கிற பெரிய பெரிய படங்களுக்கு ரொம்ப டிஸ்பியூட்டான ஏரியா, அதாவது லைவ் லொக்கேஷனை ரொம்ப இலவசமாக ஃப்ரீயாக கஸ்டம்லாம் பண்ணி கொடுப்பாரு. அது அவரை பற்றி வெளியே தெரியாது யாருக்கும். ஜான்சனுக்கு நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்குமே வணக்கம் சார். ஏன் சார் டைரக்டர் சாரே ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாரு. எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீடியா கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, மீடியா இஸ் த ஒன் ஹூ மேக்ஸ் அண்ட் மீடியா இஸ் த ஒன் ஹூ பிரேக்ஸ். ஸோ மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படும். என்னோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த மூவியில் ஒரு ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர், ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். ஹீரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ஒரு சைக்கோ, ஒரு ரஃபான கேரக்டர். ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மூவியில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுரேகா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் என்னோட கோஸ்டார் ஜெயவந்த்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்த க்ரூ இந்த டீமுக்கே ரொம்ப தேங்க்ஸ், என்னோட அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ்
கொஞ்சம் கூட ஒரு ஷூட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. சீன்ஸ் கஷ்டமா தான் இருந்தது, பட் யுரேகா சார் மேட் இட் வெரி ஈஸி பிகாஸ் அவர் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான் என்ன பாத்துக்கிட்டாரு. இட் வாஸ் நாட் அட் ஆல் லைக் ஒரு ஷூட்டிங்ல நாங்கள் ஜென்ரலா ஹீரோயின்ஸ் படுற ஒரு கஷ்டமே எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ இந்த மூவியில என்டர்டெயின்மெண்ட் உண்டான எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்குது, ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொசைட்டில நிறைய சேஞ்சஸ் வரும் நான் நம்புறேன். அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, டீமுக்கு, மீடியா எங்களை கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் தேவைப்படும். அண்ட் ஒன் பிக் தேங்க்ஸ் டு கேமராமேன் சார், ஏன்னா அவரும் நானும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஐ மீன் அந்த கேமராமேன்ஸ் பேசிக்கலாவே ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, எப்பவுமே ஒருனே இருப்பாங்க. ஆனா இவரு கொஞ்சம் கூட அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் ஒரு கூலா எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரு கூலான அட்மாஸ்பியர்ல ஷூட் பண்ண வச்சாரு. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் மீடியா, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இந்த இனிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களின் சந்திப்பு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட்டுப்பாய சார் இந்த காலி என்ற இந்த திரைப்படத்தை நாங்கள் வெறும் பொழுதுபோக்கு நோக்குடன் மட்டும் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது இல்லை என்று நான் கூறிக்கொள்வதில் மிகுந்த பெருமையும் சந்தோஷமும் அடைகிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க தமிழனின் உணர்வையும் ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இயக்கிய என்னுடைய அருமை அண்ணன் இத்திரைப்படத்தின் இயக்குனர் திரு இரேகா அவர்களுக்கு இந்த மேடையில் நான் பலமுறை நன்றி சொல்லிட்டேன், திரும்பவும் திரும்பவும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையில் நம்ம எவ்வளோ படம் எடுக்கலாம், ஆனால் இது மாதிரி ஒரு படம் எப்போதான் ஒருத்தர் அமையும். கடவுளோட ஆசிகளை என்னுடைய முதல் தயாரிப்பு, ஒரு உணர்வு மிக்க என் இனத்திற்கான ஒரு திரைப்படத்தை நான் தயாரித்திருக்கிறேன் என்று நான் இந்த திரையுலகில் இருக்கும் வரை மார்தட்டி கொள்வேன். அதற்கான அனைத்து தகுதியும் இந்த திரைப்படத்தில் உள்ளது. என் தமிழ் சமூகம் இந்த திரைப்படத்தை இதுவரை ஆகஸ்ட் 3 திரைக்கு வர இருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் அன்புடன் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.